சந்திரயான் 2 பத்தின பல தகவல்களை நீங்க இதுவரை படிச்சிருந்தாலும் இந்த வீடியோ முழுக்க நாம பல புதிய தகவல்களை தான் பார்க்க போறோம். சந்திரயான் 2வின் ஒரு முக்கிய பங்காக இருக்கும் விக்ரம் லேண்டர் சரியாக தரையிறங்காதது பத்தி நாம எல்லாருமே கேள்விப்பட்டு இருப்போம். ஆனா அந்த லேண்டரை ஒரு பாராஷூட் வழியா தரையிறக்க இருந்தா அது சாஃப்டா லேண்ட் ஆகி இருக்குமே, அதை ஏன் செய்யல அப்படின்னு பல பேர் யோசிச்சிருப்போம். அதே மாதிரி 2.1 கிலோமீட்டர் தூரத்திலேயே லேண்டர் தொடர்பை இழந்ததால அது தாறுமாறா தரையிறங்கி இருக்கு. 2.1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உயரம். அவ்வளவு உயரத்திலிருந்து ஒரு பொருளை கீழே தூக்கி போட்டா அது சுக்கு நூறாகிடும். அப்படி இருக்கையில அந்த லேண்டர் மட்டும் உடையாம அப்படியே இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்களே, அது எப்படி? நிலவு உண்மையிலேயே எப்படி இருக்கு? அங்க சந்திரயான் 2வோட வேலைதான் என்ன? லேண்டரை திரும்ப இயக்க வாய்ப்பு இருக்கா? இப்படி பல தகவல்களை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முதல்ல நாம நிலவை பத்தின சில முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்குவோம். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே பல கேள்விகளுக்கான விடை நமக்கு கிடைச்சிரும். நம்ம பூமியில நிறைய காற்று இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நிலவுல அப்படி கிடையாது. பூமியை விட மிக மிக குறைந்த அளவுல தான் அங்க காற்று இருக்கு. கிட்டத்தட்ட அதை காற்று இல்லாத ஒரு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மலை மேல இருந்து ஒருத்தர் பாராஷூட் கட்டிக்கிட்டு எகிரி குதிக்கிறாரு அப்படின்னா காற்றோட உதவியால தான் அந்த பாராஷூட் அவரை மெதுவாக தரையிறக்கும். ஆனா நிலவுல காற்று இல்லாத காரணத்தால தான் அங்க விக்ரம் லேண்டரை பாராஷூட் மூலமா தரையிறக்க முடியல. அடுத்ததாக ஒரு பெரிய பொருளை நாம தூக்கி போட்டா அது வேகமா வந்து தரையில விழுறதுக்கு காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு விசை. பூமியோட கம்பேர் பண்ணா நிலவுல ஈர்ப்பு விசை 6 மடங்கு கம்மியா இருக்கு. அதனால இங்க விழற அளவுக்கு அங்க ஒரு பொருள் அவ்வளவு வேகமா விழாது. அதனால தான் விக்ரம் லேண்டர் அவ்வளவு தூரத்துல இருந்து விழுந்தும் பெரிய அளவுல பாதிப்படையல. அதோட விக்ரம் லேண்டர் 2.1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் போதே விஞ்ஞானிகள் அதோட வேகத்தை குறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் அந்த லேண்டருடைய கால்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதனால தான் லேண்டர் இன்னும் சேஃபா இருக்கு. அடுத்ததாக 14 நாட்களுக்குள்ள லேண்டரோட தொடர்பை ஏற்படுத்த முயற்சிப்போம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது ஏன் குறிப்பா 14 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நிலவுல 14 நாட்கள் வெளிச்சமும் 14 நாட்கள் இரவும் இருக்கும். நிலவுல வெளிச்சம் வந்ததை தொடர்ந்துதான் லேண்டரை தரையிறக்க விஞ்ஞானிகள் முயற்சி செஞ்சாங்க. ஒருவேளை இந்த 14 நாட்களுக்குள்ள லேண்டரை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா அதன் பிறகு லேண்டரை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒன்றாகவே பார்க்கப்படுது. ஏன்னா நிலவுல அதுக்கப்புறம் இரவு வந்துடும். இரவு நேரங்கள்ல அங்க டெம்பரேச்சர் -173 டிகிரி செல்சியஸ் அளவுல இருக்கும். அவ்வளவு குளிர்ச்சியான டெம்பரேச்சர்ல லேண்டர் உறைஞ்சு போயிடும். சரி, அது ஏன் குறிப்பா நிலவோட தென்துருவத்தை சந்திரயான் 2 ஆய்வு செய்யுது அப்படின்னா, அதற்கு நாம 2008 அனுப்பப்பட்ட சந்திரயான் 1 பத்தி தெரிஞ்சுக்கணும். நிலவுல தண்ணியே இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில நிலவுல தண்ணி இருக்கு அப்படின்னு உலகிற்கு முதன் முதல்ல சொன்னது நம்ம இந்தியா அனுப்பிய சந்திரயான் 1 தான். தண்ணி இருக்கிறது உறுதியான பிறகு அது குறித்து மேலும் ஆய்வு செய்யதான் சந்திரயான் 2 அனுப்பப்பட்டது. நிலவின் தென்துருவத்துல சூரிய வெளிச்சம் இருந்தாலும் அதன் பெரும்பாலான இடங்கள் நிழலாகத்தான் இருக்கு. அதனாலதான் அங்க தண்ணீர் இருப்பதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதோட அந்த பகுதியை மற்ற பகுதிகளோட ஒப்பிடுகையில அது ஒரு கரடுமுரடான குளிர்ந்த பகுதி. அதனால அந்த பகுதியை ஆய்வு செஞ்சா ஒருவேளை நிலவு எப்போ தோன்றியது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுனாங்க. அதனாலதான் நிலவின் தென்துருவத்திற்கு சந்திரயான் 2 அனுப்பப்பட்டிருக்கு. அங்க விக்ரம் லேண்டர் தரையிறங்கி ஆய்வு செய்யறதன் மூலமாக பல புரியாத புதிர்களுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா விக்ரம் லேண்டர் எதிர்பார்த்தபடி தரையிறங்காததால தற்போது எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தள்ளி ஹார்ட் லேண்டிங் ஆகியிருக்கு. அதோட அது நேராக இல்லாம சற்று சாய்ந்த நிலையில இருக்கு. அந்த லேண்டருடைய ஆண்டனா சரியாக இருந்தா அதை தொடர்பு கொள்ள முடியும். ஆனா ஆண்டனாவின் நிலை பற்றி இப்போ வர சரியா தெரியல. அதற்கு காரணம் லேண்டருடைய தெளிவான புகைப்படங்கள் கிடைக்கல. அதனால அந்த லேண்டரை புகைப்படம் எடுக்கக்கூடிய ஆர்பிட்டரை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி, அதாவது 50 கிலோமீட்டர் உயரத்துல சுற்றவிட்டா லேண்டரின் தெளிவான புகைப்படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் கூறப்படுது. ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட் 100% வெற்றி அடையாட்டியும் 95% வெற்றி அடைந்ததாக கூறப்படுவதற்கு முக்கிய காரணமே அந்த ஆர்பிட்டர் சரியான நிலையில இருக்கிறது தான். விக்ரம் லேண்டர் நிலவை நோக்கி கீழே இறங்க இறங்கதான் கட்டுப்பாட்டை இழந்தது. அதே போல
இப்போ 100 கிலோமீட்டர் உயரத்துல சுத்திக்கிட்டு இருக்க ஆர்பிட்டரை 50 கிலோமீட்டர் உயரத்துல இறக்கினா ஒருவேளை அதுவும் கட்டுப்பாட்டை இழக்கலாம். அதனால அந்த முயற்சியை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சில விஞ்ஞானிகள் கருதுறாங்க. எந்த முடிவை எடுப்பதற்கும் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று இல்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் இந்திய விஞ்ஞானிகளின் கருவி ஒன்று நிலவில் கால் பதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நிலவை காண்பித்து சோர்வூட்டிய காலம் போய் நிலவில் நாமும் கால் பதிக்கும் காலம் வந்துவிட்டது. இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம பயாஸ்கோப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ் ராஜ். நன்றி, வணக்கம்.